कोविड मुडक्कम अनेपाटूम जूलाई तर विधि मीडिया अब मदालय तिरपल आराधने तर विधि मुलय बोधकर मरेतिरु நூற்றாண்டை கடந்து கம்பீர தோற்றத்துடன் காட்சி தரும் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திருவிருந்தும் ஆராதனையும் நடைபெறுவது வழக்கமாகும். ஒரு நேரத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் அமரக்கூடிய இவ்வாலயத்தில் தற்போது செயல்பாட்டு தர விதிமுறையை பின்பற்றி 85 பேருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக விசுவாசிகளின் வருகை பதிவு, உடல் உஷ்ண பரிசோதனை ஆகியவையும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த 3 மாதங்களாக கோவிட் 19னால இந்த கொரோனா வைரஸ்னால ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டது, ஆராதனைகள் ஜெபங்கள் எல்லாம் ஒன்றலாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் நமக்கு ஆலயங்களை திறப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. நாம் மிகவும் கவனமாக எஸ்ஓபியை பின்பற்றுகிறோம். ஆராதிக்கிறவர்களை எல்லாம் பரிசோதனை செய்து மிகவும் கவனமாக நாம் ஆராதிக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு மீண்டுமாக கொடுத்த இறைவனுக்கும் நம்முடைய அரசாங்கத்திற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மலேசிய சுவிசேஷ லூத்ரன் திருச்சபையின் ஏற்பாட்டில் இன்று காலை சியோன் பேராலயத்தில் நடைபெற்ற 5வது பேராயர் பதவியேற்பு சடங்கிற்கு பின்னர் பர்னாமா தமிழ் செய்தியிடம் அவர் இதனை தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பேராயர் பதவியேற்பு சடங்கு கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்படும். இந்த முறை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 1000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கோவிட் பெருந்தொற்றால் 60 பேர் மட்டுமே இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே கடந்த 2009 ஆண்டு தொடங்கி மலேசிய சுவிசேஷ லூத்ரன் திருச்சபையின் 4வது பேராயராக விளங்கி வந்த மாமரைத்திரு முனைவர் சாலமன் ராஜா தமது தொண்டூழியத்திலிருந்து ஓய்வு பெறும் வேளையில் 5வது பேராயராக மாமரைத்திரு ஸ்டீவன் லாரன்ஸ் பேராயர் பேரவை பிரதிகளால் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆசியா தேசத்திலிருக்க திருச்சபைகளை போய் அவர்களுடைய சூழ்நிலையை காண கத்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளில் கூட தொடர்ந்து நம்முடைய தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், முக்கியமாக ஏழை எளியோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதுதான் என்னுடைய நோக்கம். நம்ம மத்தியில் அநேகர் உண்டு, அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு தான் இந்த பதவியை நான் இப்பொழுது எடுத்துக்கொள்கிறேன். புதிய துணைத் தலைவர், உதவித் தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோரின் நியமனங்கள் வரும் நவம்பர் மாதத்தில் நடைபெறும் லூத்ரன் திருச்சபை பேராயர் மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்படும் என்று டேவிட் தேவப்பிரியன் தெரிவித்தார். தொடர்வது வாராந்திர செய்தி தொகுப்பு அங்கம்.